தர்மியான வேளையிலும் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே முத்ததிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே வேத வசனங்களை கொண்டு ஆவியானவர் திட்டமும் தெளிவான பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா தகப்பனே லைவ் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தும்படியாய் தேர்தல் படுத்தும்படியா வேத வசனங்களை கொண்டு ஆவியால் பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா அடியினை மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா கர்த்தர் மகிமையான காரியங்களை நீ செய்ய பிறக்கிறவைக்கா நன்றி ஒத்துதிக்கிறோம் பெரிய காரணம் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா நீ செய்தருடைய தலைப்பு மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி மகிழ்ச்சியாய் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சத்தமே இல்லையே ஆ அல்லே உள்ளத்தில் தான் அப்படியே எப்படி வருது மேலே சிரிச்சுட்டு இருக்கிறீங்க உள்ளத்தில் எப்படி இருக்குது துக்கமாக இருந்த மாதிரி இருக்கு வேத வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ன செய்வாருங்க அருள் வேண்டது என்னென்னா யோசி யோசி ஜோமெண்ட் வந்தீங்களோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என் பிள்ளை நல்லா படிக்கணும் சொல்லி எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அவன் கேட்க மாட்டான் எவ்வளோ உங்களுக்கு வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் வந்திருக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போராட்டம் அதிமுகமாக சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் எனக்கு தெரிந்த ஒரு தாயாரை சந்திக்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஆண்டு கொடுத்தார் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அந்த தாயாரை சந்தித்தேன் அவர்கள் சொன்ன காரியம் என்னை துக்கப்படுத்தியது ஏன் என்று சொன்னால் அவளுக்கு கணவர் இல்லை கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பையன்தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து அந்த பையனுக்கு நல்ல இடத்த திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த பையனுக்கு நல்ல சம்பளம் ஏகப்பட்ட சம்பளம் ஒரு குறவு இல்லை மருமகள் நல்ல ஒரு மருமகளாக இருந்தால் 2 பையன் பிறந்தார்கள் ஒரு பையனுக்கு 12 வயசு இருக்கும் இன்னொரு பையனுக்கு 6 வயசு இருக்கும் இப்படியாக இருக்க நல்ல குடும்பம் மனமகிழ்ச்சியாய் போய்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று கொரோனா தாக்கியது குடும்பமே ஸ்தம்பித்து போனது ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் நாட்கள் கடந்தன அவருடைய மகன் இறந்து போனான் செல்லமாய் வளர்த்த மகன் இறந்து போனான் துக்கம் தாங்க முடியவில்லை இரவு முழுவதும் தூக்கம் வர முடியாமல் என் பையன் நினச்சி அழுது கொண்டே இருக்கிறேன் பிரதர் எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி தாயார் சொன்ன பொழுது என் கண்கள் கலங்கினது கர்த்தருடைய பிள்ளையே அதன் பிறகாக பார்க்கும் பொழுது கடைசி நாள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகள் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து வீடு இருக்கும்போது வீடு சொந்தமான வீடு கட்டி அருமையான வீட்டை கட்டி பிரதர்ஷ பண்ணி குடும்பமாக அந்த தம்பி அவருடைய மனைவி பிள்ளைகள் தாயார் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொரோனா தாக்கி அந்த மகன் இறந்து போனான் எப்படி இருக்க பாருங்கள் அந்த தாயார் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள் வீட்டை விட்டு துரத்த இந்த பக்கம் வராத எனக்கு என் கணவன் கொடுத்த வீடு என்ன பண்ணாங்களாம் அந்த பாத்ரூம் மூலம் போகக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம் எங்கேயும் இன்றைக்கி போகக்கூடாது இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொல்லி அந்த தாயாரை துரத்து விட்டார்கள் அந்த மருமகள் துரத்து விட்டால் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தார்களாம் கடைசியில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு வீட்டை கொடுத்து இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த உலகம் மோசமான நிலை போய்கொண்டு இருக்கிறது கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ பேர் இறந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு கணவருக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் துக்கம் தொண்டையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது கணவன் நல்லா சம்பாதிக்கிறாரு மனைவி சம்பாதிக்கிறாங்க பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க ஒரு குறைவும் இல்லை நிம்மதி இல்லாமல் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் செல்வம் கொழித்து கொண்டிருக்கிறது கார் இருக்குது பங்களா இருக்குது மனைவி டீச்சராக இருக்கிறாங்க எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது ஒரு குறவில்லை பிள்ளைகள் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறாங்க எல்லா வசதி இருந்தாலும் இருதயத்திலே ஒரு வெறுமை காணப்பட்டது நிம்மதி இல்லை வாழ்க்கையில் வெறுமை கர்த்தருடைய பிள்ளையே என்னதான் உலகத்தினுடைய மகிழ்ச்சி இருந்தாலும் கர்த்தருடத்தின் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதில் பெரிய சந்தோஷம்
मन कत इन पाती सीमा नाटक अब कामेडी पार्क अब पड़वा फोन मणि केम विद अट्ठन सन्ोषम आना अंद पेदन नहीं मणि केम विने पार्त और फोन को वेदनेड़ आरमिपा कोवपड़ आरमिपा फोन इला अट सून नाम वाको अवक महिच्चिया महिच्ची वो पड़कोक गेम विदिमूतमा कुम वेद आरमिक दुख पड़ आरमिक कत् पे अट्ठन नहीं वे सन्ोषमान महिच्चिया कुमार आना इप्ड दुख तीन वाड़ वाड़ कत् पे आंदोर कत् मन महिच्ची मन महिचियाोदि पार्पे उलग प्रकार सन्ोषम सानुभवें वीडे कटे द्राक्ष तोटे तोट सिंगार वन उन्नी கனி விருட்சங்களையும் நாட்டினேன் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர் 9:10 எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனுமானேன் என் ஞானமும் என்னோடு கூட இருந்த பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க வீடு ஆஸ்தி எல்லாம் சொத்து எல்லாம் இருக்குது திரவிய சம்பனுமானே என்னுடைய ஞானம் என்ன சொல்ல அவருக்கு வந்து சொல்றாரு தேவ ஞானம் போடவில்லை என் ஞானம் என்னோடு கூட இருந்தது தேவ ஞானம் போடல என் ஞானம் என்னோடு கூட இருந்தது 10 ஆம் வசனம் சிஸ்டர் என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றை நான் தடை பண்ணவில்லை விளக்கவில்லை நான் செய்த முயற்சிகளை எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டது எனக்கு வந்த பலன் நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் எப்படி இருந்ததா மகிழ்ச்சி கொண்டது பிரயாசத்தினுடைய பலன் அனுபவிச்சிருக்காரு மகிழ்ச்சியா இருந்தாரு உலகப்பிரகமான மகிழ்ச்சி 10 வசனம் சொல்றது வாசிங்க சிஸ்டர் 11 சாரி 11 வாசிங்க நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து எல்லா மாயையும் மனதுக்கு எப்படி இருந்தா சஞ்சலமா இருந்தது ஹalleluya உலக பிரகாரம் ஆசி சொத்து வீடு எல்லாம் இருந்துச்சு ஆனா எல்லாம் எப்படி இருக்குதா சஞ்சலமா இருந்தது சஞ்சலமா இருந்தது யா சஞ்சலமா இருந்தது எல்லாம் சொத்து இருக்குது இல்ல கர்த்தருடைய பிள்ளையே உலக பிரகாரம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கலோ ஆனால் கர்த்தரிடத்தில் வருகிற மகிழ்ச்சி தான் நிலைநிற்கும் ஹalleluya பெரிய ஒரு கோடீஸ்வரர் பெரிய கோடி அப்போலோ ஹாஸ்பிடல்ல அவர் கொரோனா பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸா எத்தனையோ லட்சக்கணக்கான அமௌண்ட் செலவு பண்ணிக்கிறார் ஏறக்குறைய ஒரு 80 லட்சம் பேர் 80 லட்சம் மேல செலவு பண்ணிருப்பாங்க அவரும் மரித்து போய் விட்டார் எனக்கு அந்த மன கத்தோட பிள்ளைகளே மகிழ்ச்சி கொடுப்பது கர்த்தர் ஹalleluya மகிழ்ச்சி கொடுப்பது கர்த்தர் தான் ஒரு குடும்பம்
கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியான குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மகிழ்ச்சி கொடுப்பது யாரு? கர்த்தர். பிரசங்க 3:12 பிரசங்க 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்யதும் இல்லாமல் வேறு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்போ இந்த உலக பிரகாரம் வாழ்க்கை வாழும் பொழுது அநேகருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். கஷ்டப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்கன்னா கொடுத்த பிறகு நம்முடைய உடலம் எப்படி இருக்குதா? சந்தோஷம் மகிழ்ந்து களை கோர்த்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சி கர்த்தருடைய பிள்ளையே. இங்கே வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா? இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் என்ன பண்ணுறா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆபகுக்கு 3:14 சொல்கிறது. வாசிப்பா ஆபகுக்கு 3:14. ஆபகுக்கு 3:14 என்னை சிதறடிப்பதற்கு பெரு காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை சந்தோஷமாய், ஒரு சிலருக்கு சந்தோஷம் என்ன கேட்டீங்கன்னா, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பதவளுக்கு சந்தோஷமாக. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கான்? அவன் சாதாரண ஒரு ஆளுங்க. அவன் அடிச்சு தூக்கி போடுறான் சரி என்ன சொல்லுவாங்க? அப்போது நமக்கு குரோதமாக எத்தனையோ மந்திர சக்திகள் இருக்கிறது, எத்தனையோ தீய மனித நம்ம குரோதமாக எழும்புகிறார்கள். அவளுக்கு மந்திரம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. சந்தோஷம் அவளுக்கு, இந்த குடும்பம் அழிஞ்சிடாதா, இந்த பிள்ளை செத்து போயிடாதா, கணவர் தாறுமாறாக போயிட மாட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மந்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தீய மனிதர்கள் அனுப்பி நம்ம குரோதமாக எழுப்புகிறார்கள். ஆனாலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை மனிதன் நமக்கு விரோதமாக எழுமினாலும், எத்தனை தீய சக்திகள் நமக்கு விரோதமாக எழுமினாலும், வில்லி சுனிய மந்திரங்கள் எழுமினாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆபக்கு 3:17 வாசிங்க. 17:19 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிய மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைய போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். முடியுமா? வேலை இல்லை பிரதர், வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை பிரதர், நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, மகனுக்கு படிப்பு வரலையே, வேலை கிடைக்கவில்லை, தொழிலே விருத்தி அடையவில்லையே, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், எல்லா பத்தலான பையிலே போய்கொண்டு இருக்கிறது, வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லை, என் வியாபாரம் ஒவ்வொரு நாளுக்கு தாவே அடுவரே செழிக்குமா, அநேக ஆட்கள் வருவார்களா, கஸ்டமர் வருவார்கள் சரி, ஒவ்வொரு இவ்வளோ பொருட்களை வாங்கி போட்டிருக்கிறேன், எல்லா வியாபாரமே இல்லை பிரதர், நடக்குமா? நடக்கும். விசுவாசி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கத்தருக்கள் மகிழ்ச்சியார் இருத்து வேண்டதெல்லாம் என்ன பண்ண போறாரு? அருள் செய்ய போகிறார். எனக்கு அந்த மன கத்தோட பிள்ளைகளே, வீடு கட்ட வேண்டும் நினைச்சேன், எல்லாருக்கும் நிற்கிது பிரதர், பணம் இல்லை, என் செய்வதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணல, வாக்கு இல்லை, தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன், தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகுமா, இந்த போட்டல் நிற்குமா, ஒவ்வொரு நாளும் தனிமையில் உட்கார்ந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி நீ புலம்பிக்கிற கத்தோடைய பிள்ளை உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷன் சோர்ந்து போய் அந்த உலகத்தில் வாழ்ந்து சாவுதலும் சொல்லி அநேக நேரங்களில் இரவு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தற்கொலை ஒரு முடிவில்லை, தற்கொலை நரகம் தான் போய்விடும்,
தற்கொலை செய்து மாண்டுபோர் நரகத்தான் போவார்கள். ஆனால் அதில் முடிவு உண்டாக்கி உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், எல்லாவற்றிலும் வியாபாரத்தில் செழிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். ஹல்லேலூயா. அது வசனம் 19 வசனம் வாசிங்க சார், இல்லை 3:19 ஆபகம் 3. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களை கொண்டு போக போறான். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை உனக்கு சொந்தமான வீட்டை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். உயர ஸ்தலத்திலே கண்ணு ஒத்த நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண போகிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, எது இல்லாமல் போனாலும், அத்திமை எல்லாம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். வேலை இல்லாமல் போனாலும், குடும்பத்தில் நஷ்டம் வந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும், தொழிலில் நஷ்டம் வந்தாலும், நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், நான் கர்த்தருக்கு எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன். எனக்கு தீர்மானம் கண்டவரே, இனிமேல் நான் கர்த்தருக்குள் எப்படி இருக்க போறேன், மகிழ்ச்சியா இருக்க போகிறேன். ஆபிரகாம் செம்மையானது இருந்தார், அதனால் மகிழ்ச்சி அடைந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாய் இருந்தபடி நான் தான் கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், உத்தமமாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் கர்த்தர் நாம் வைப்போம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது வாசிப்போம். ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன் பெருக செய்கிறான்னு சொன்னீங்களா, அவன் உத்தமனாயிருந்தான். எப்படி இருந்தாரா, உத்தமனாயிருந்தான். செம்மையான வழியில் ஆண்டுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் கீழ்ப்படிந்தான், அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நாம் கீழ்ப்ப சில காரியங்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரிக்க முடியவில்லை. ஏன்பா அந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த போராட்டம் வருது குடும்பத்தில், நம்ம சற்று ஆராய்ஞ்சி நம்ம நாம் என்ன பண்ணுமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் வேத வசனத்தை என்ன பண்ணுவாரா, பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்தர் 3 அதிகாரம் 1:2 வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 3:1-2. ஜீசஸ் இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆவாரியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அங்க வேதம் சொல்கிறது ஆமானை அகேஸ்வர ராஜா எல்லா பிரபுக்களுக்கும் மேல என்ன பண்ணறா, உயர்த்தி வைத்தான். எல்லாரும் அவனை வணங்குன்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளை. இங்க வேதம் சொல்கிறது அங்க அரண்மனை வாசலிலே பிச்சைக்காரனை போல உட்கார்ந்து கொண்ட மொர்தகாய் நமஸ்கரிக்கவில்லை, வணங்கவில்லை. இதனால் மூர்க்க வெறி கொண்டு ஆமான் அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி எல்லா நாட்டுக்கு என்ன பண்ணலாம், கட்டளை கொடுத்தான். சற்று ஆராய்ஞ்சு பாருங்க, எல்லா நாட்டில் இருக்க எல்லாம் என்ன பண்ணோம், அழிக்க வேண்டும் சொல்லி தீர்மானம் கொண்டு வந்து அகஸ்த ராஜா ஒரு சில கூட்டம் உங்களை பின்பற்றவில்லை சொல்லி ராஜாவிட்ட போய் என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே வேதம் சொல்கிறது எஸ்தர் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 13:15 ஆதார் மாதமான 12 ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய அஞ்சற்கால் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. எத்தனை நாடு மொத்தம், 100? அப்படியா, நல்லா படிச்சிங்களா, நீங்களா மறந்துட்டீங்களா, எத்தனை நாடு சிஸ்டர்,
சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்த அல்லேலூயா. இதுவரைக்கும் குடும்பத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், குடும்பத்திலே பல போட்டங்களை சந்தித்திருக்கலாம், உங்கள் உள்ளம் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஒரே கலக்கம் கலக்கம் கலக்கம். ஆனா கர்த்தர் உங்க குடும்பத்தை உயர்த்த சித்தமா இருக்க போற அல்லேலூயா. சூசா நகரம் ஒரு காலத்துல எப்படி இருந்ததா, கலங்கி போச்சு, இப்ப எப்படி இருக்குதா, ஆர்ப்பரித்து மகிழ போகிறது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொன்னால், வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீ தேடுவாய் என்று சொன்னால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 16 வாசிக்கிறார், யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்படியாக அந்த மொர்தகவை கர்த்தர் உயர்த்த சித்தமான. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மனப்பட்சியா இருக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தை ஆசுவத்து உயர்த்துகிற தேவனார். இரண்டாவது காரியம், சாந்த குணத்தான் வருகிற மன மகிழ்ச்சி. என்ன குணங்க, சாந்த குணம். எல்லாருக்கும் எனக்கு சேர்த்த எல்லாருக்கும் என்ன வேணுமா, சாந்த குணம். சாந்த குணத்தில் வருகிற மகிழ்ச்சி. வேத வசனத்தை வாசிப்போம், 37:11. அதே சங்கீதம் 37:11 வாசிங்க. 37:11, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியே சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா, பூமியே சுதந்திரித்து என்ன பண்ணுவாங்களா, மிகுந்த சமாதானத்துடன் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ அங்கே வேதம் சொல்கிறது சாந்த குணம், ஒரு குடும்பத்திலே சாந்த குணம் மிக மிக அவசியம். மனைவிக்கு மிக சாந்த குணம் மிக மிக அவசியம். எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி குடும்பத்தை கட்டுவது என்று சொல்லி வீட்டுக்காரர் ரெண்டு வார்த்தை நாள் நறுக்கு நறுக்கு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க மாறி மாறி. இப்போ எப்படி எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்குமா குடும்பம் சொல்லுங்க, இருக்கவே இருக்க நான் சான்ஸே இல்லை. ஒரு கணவர் சொல்லும் பொழுது பல டென்ஷனில் ஒரு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கோவப்பட்டால் கூட என்ன பண்ணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்குமாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருக்கலாம், பாக்கியவான்கள். வேதம் சரஸ்வதி வாசிப்போம், சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா, பாக்கியவான்கள். நீங்கள் யாருங்க, பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் வேண்டாமா, வேணும்னு நல்லா சொல்கிறீங்க, எனக்கு சொல்லும்போது கேட்க மாட்டீங்க, அப்படி தானே. நீங்கள் நல்லவங்க தான், உங்களெலாம் சொல்லலை, ஒரு சில இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ சாந்த குணம் எப்படி உங்களை எப்படிப்பட்டவங்களா, பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். பூமி சுதந்திரிக்க வேணும்னா உனக்கு கர்த்தர் என்ன பண்ண போறார், நிறைய இடத்த கொடுக்க போறார். ஏற்கனவே பிரச்சனை இருக்கு பிரதர் லேண்டில், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஐசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாசிப்போம்,
எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம். எண்ணாகமம் 12:3. மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்டவருங்க? சாதாரண சாந்தம் போட்டிருக்கா, மிகுந்த சாந்தமுள்ளவராயிருந்தார். அதே அதிகாரத்தை 12 ஒன்னா சில வாசிங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவளுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசின என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. மோசே கொண்டு தான் பேச முடியுமா? எங்களை கொண்டு ஆண்டவர் பேச மாட்டான்னு சொல்லி இந்த மோசே என்கிற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்பினார்கள். எவர்கள் எழுப்பினார்கள்? ஆரோனும் இன்னொன்று யாரு? மிரியாமும் எழுப்பினார்கள். அப்போ ஆண்டவோட உள்ளம் துக்கம் அடைகிறது. என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் இவள் எழும்பினான்னு சொல்லி சற்று என்ன பண்ணறான்? வேதனைப்பட ஆரம்பித்தார். அங்கே வேதம் சொல்கிறது மோசையை கொண்டு தான் மாத்திரம் எங்கள் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 4 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சடுதியில் இம்மிடியேட்லி ஆரோனையும் மிரியாவை நோக்கி ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன பண்ணுங்க? புறப்பட்டு வாருங்களுக்கு என்ன கிடைக்க போது? உதை கிடைக்க போது. ஆண்டு வெட்டினா கிடைக்க போது? தண்டனை கிடைக்க போது. 5 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாவையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார். 8 வசனம். நான் மோசேயுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரை சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எந்த மனிதர்களோ யாருமே பேசக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? சரி கட்டுவார். எந்த ஊழியக்காரமும் எழும்பக்கூடாது. அது பெரிய ஒரு சாபம். ஊழியக்கார் தப்பு பண்ணா கர்த்தர் மன்னிச்சிருவாரு. யார் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவளுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். யாராக இருந்தாலும் என்ன, மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாம் எழும்புகிறார்கள். கர்த்தர் கூப்பிட்டார். வாப்பா அவனுக்கு என்ன பண்ண போகிறேன்? தண்டனை கொடுக்க போகிறேன். வாசிக்க அடுத்தவாத உபாசனதாஸ். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. 10 மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். வேதம் சொல்கிறது மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற, அப்ப வெண் குஷ்டர் நினைக்கிறேன் இல்லையா, எல்லாம் பார்க்குறாங்க என்ன நல்லா தான் இருந்தாங்க. மிரியாம் என்னாச்சு? என்னாச்சுங்க? தண்டனை, கர்த்தருடைய தண்டனை உடனே வந்தது. ஊழியக்காலுக்கு உரமா, மோசைக்கு உரமாய். மோசை ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க, கோபப்பட்டு பேசினாரா? கர்த்தரே யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஊழியக்கு விரோதமாய் யாரும் எழும்பக்கூடாது. அது பெரிய சாபம். குடும்பமே சாபத்தில் முடிவடையும். குஸ்தரோகியாய் மாறிப்போனார். குஸ்தரோகியை மாறிப்போனார். எல்லாரும் பார்க்கும் பொழுது மிரியாம் குஸ்தரோகி இருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க. அவளுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. குஸ்தரோகியாரெல்லாம் இது பண்ணுவாங்களா? சீல் வழிந்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கே அறுவறுப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தண்டனை கர்த்தர் கொடுத்தார். 14 வசனத்தை வாசிங்க சார்.
சேர்த்துக்கொள்ள. 12 வாசிங்கிட்ட அப்பொழுது ஆரன் மோசே நோக்கி 11 அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாய்தரும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஆரோன், அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி கேட்குறாங்க, ஆண்டவனே ஒளி காட்டு போய் மன்னிப்பு கேட்குறாங்க, தயவு செய்தாவது குறைந்த மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டோம் என்ன மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சுகமாக்குறார். அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கும் என்று எஞ்சினான். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஊழியக்காரன் சுபாவம் என்று சொல்லுவார், எத்தனையோ அந்த பிள்ளைகள் அவனுக்கு குருதமாக எழும்பினார்கள், அவனுடைய தேவனுடைய தண்டனை வந்தது, குஸ்துரோகிய மாறி போனால் மிரியா அப்பொழுது போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பொழுது மோசே தேவனுடைய சமூகத்து முன்பாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான், மன்னிச்சு விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இதுவரைக்கும் நம்ம எந்தெந்த ஊழிக்காரமாக பேசியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் தெரியாமல் பண்ணிட்டப்பா, இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனையா, இது மட்டும் தான் குடும்பத்தில் போராட்டமா சொல்லி அநேக நேரங்களில் யோசித்து கொண்டிருக்கலாம். கத்தவனோடு கூட பேசுவார், லைமலை பார்த்து கொண்டிருந்தால் கத்தவனோடு கூட பேசுவார். மோசே குரோ மெழுவுடைய வாழ்க்கை பரிதமாக இருந்தது, ஆனாலும் மோசேங்கிற ஊழிக்காரன் கெஞ்சினான், அந்த கத்தை சுகமாக்கினான். அங்கே வேதம் சொல்கிறது, அப்பொழுது மோசே கத்தை நோக்கி, என் தேவனே அவனை குணமாக்கு என்று கெஞ்சினான். எனக்கு அன்பான கத்தில் பிள்ளைகளே, எந்த ஒரு ஊழிக்காரர் குரோதமாக பேசாதீர்கள். அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான், அவன் சாந்த குணமுள்ளவன் இருந்து பண்ணினால்தான் மோசே ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க, மோசே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கு அன்பான கத்தில் பிள்ளைகளே, மோசே அந்த மிரியா அங்கே ஆரோன் போய் ஆரோன் சொல்கிறாங்க, தயவாக மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்த பொழுது கர்த்தரின் செபத்தை கேட்டு. அல்லேலூயா. மற்ற 5:5 சொல்கிறது, சாந்தகனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களா, சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்குதா, குடும்பத்தில் சாந்த குணம் இருக்கிறதா, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்ற 11:29 வாசிங்க, மற்ற 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்வது மாத்திரமல்ல, என் நுகத்தை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்குமா, இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்து மோசே சாந்த குணமுள்ளதாக இருந்தார், இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஒரு சில சின்ன கொஞ்சம் வழக்கு வளர்ந்துட்டாங்களா, எப்படி ஆகிடும், பெருமை வந்துடும். வேதம் சொல்றது, பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மைகளுக்கும் எழுத்து ஆண்டவரே எழுத்து நின்றார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. தாழ்மைகளுக்கு என்ன கொடுக்குறாருங்க, கிருபை அளிக்கிறார். கிருபை ஒவ்வொரு நாள் காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:4 வாசிங்க, ஆதியாகமம் 37:4. யோசேப்பு சக எல்லாரிலும் அவன் சகோதரர் கண்டபோது அவனை பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யாரை பகைத்தார்கள், யோசேப்பை பகைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய தகப்பன் என்ன பண்ணாராம், எல்லா சகோதரரை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தார். என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருங்க, கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார், கலர் கலராக. அதை பார்த்தவனுங்களை வயிறு பற்றி எறிய திகு திகுன்னு, என்னடாது நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம், என்ன பண்ணிட்டாரு, இப்படி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு எரிச்சல். அப்போது அதிகமாக என்ன பண்ணாங்களா, பகைத்தார்கள். இன்றைக்கி கூட இப்போ கத்தோடைய பிள்ளையே, உங்கள் ரெண்டு பிள்ளைங்க மேலே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருங்க, சரியா. அவங்களுக்கு மட்டும் காஸ்ட்லி, அவங்க சில பிள்ளைங்க உஷாராக இருக்கும், எவ்வளோ வேலை பார் பார், அப்பா எவ்வளோ வாங்கி கொடுத்த, அதனால் ஈவன் வாங்கி கொடுத்துருங்க.
சரியா எந்த விலைக்கு வாங்குன அதே விலைக்கு மற்ற பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுங்கள் இன்னைக்கு அநேக பிள்ளைங்க என்ன பண்றாங்க அவனுக்கு மட்டும் இப்படி வாங்கி கொடுத்துறீங்களே அப்படின்னு என்ன உண்டாகுது சின்ன வயசுலங்க பொறாம எரிச்சு வருது கோபம் வருது கத்தோடைய பிள்ளைகளே எங்க பலவர் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவுன்னே மற்ற சகோதரருக்கு என்ன ஆயிடுச்சு பகை அதிகமாகி போச்சு யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக ஃபஸ்ட்டு பகைத்தான் போட்டிருக்குது என்ன ஐந்து வருஷம் சொல்ல போட்டிருக்குது யோசேப்பு சொப்பனம் கண்டாரான் சொப்பனக்காரன் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் ஆ ஏழு வருஷம் வாசிங்க சிஸ்டர் ஏழு எட்டு நான் வயலிலே அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் என்னுடைய அரிக்கட்டு எப்படி இருந்ததா நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டு எப்படி இருந்துச்சா வணங்கி நின்னது பார்த்தீங்களா அடுத்த வாசனை வாசிங்க சிஸ்டர் அவளை பார்த்து எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆள போகிறாயோ அவள் வார்த்தைகள் நிமித்தம் ஃபஸ்ட்டு பகைத்தார்கள் அப்புறம் அதிகமாக பகைத்தார்கள் மூணாவது இன்னும் அதிகமாக பகைத்த பகை வளர்ந்துட்டே போதுங்க பகை வளர்ந்துட்டே போகுது அடுத்த வசனத்தை வாசிங்கள் ஒன்பது வசனம் ஒன்பது பத்து அவன் வேறு சொப்பனம் கண்டு நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது என்றான் பத்த வசனம் சொன்னபோது நீ கண்ட சொப்பனம் என்ன கடிந்து கொண்டான் அவனை என்ன பண்ணாரா தகப்பன் என்ன பண்ணாரான் கடிந்து கொண்ட எல்லா குடும்பத்திலே என்ன ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாகிடுச்சு எரிச்சல் கோபம் அப்பா கூட கண்டுகளே கூட செல்லக்குட்டி மாதிரி வளர்த்தாரு என்ன இப்படி பண்ணிட்டான்னு என்ன பண்ணாரா கலர் கலர் ட்ரெஸ்லாம் அப்போ வாங்கி கொடுத்தாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு கோபப்பட்டு பேசுகிறான்னு சொல்லி அவனுக்கு வருத்தம் ஆகி போயிடுச்சு இல்லையா அங்கே வேதம் சொல்கிறது பதினெட்டு வசனத்தை வாசிக்கிட்டேன் தூரத்திலே வரக்கண்டு கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா கொலை செய்கிற அளவுக்கு கூட போய் அந்த பகையானது கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிடுச்சுங்க எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா சாதாரண ஒரு ட்ரெஸ் மூலம் வந்த பகை இப்போ சொப்பனம் அப்பா அவன் திட்டுறாரு சகோதரர்லாம் பகைச்சிட்டாங்க கொலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஞானமாக நடக்க வேணும் சொல்லி ஆண்டவிடத்தில் என்ன பண்ணுமா கிருபையை கேட்க வேண்டும் அல்லேலூயா ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே எந்த அளவுக்கு அந்த யோசேப்பை பகைத்தார்களோ சொந்த சகோதரர்களை பகைத்தார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை கொண்டு சிங்காசனத்தை கொண்டு ஸ்தாபித்தார் அல்லேலூயா ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 40 41 வாசிங்கள் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் அல்லேலூயா எல்லாரும் பகைத்து பகைச்சாங்க சொந்த சகோதரர்கள் பகைத்தாங்க தகப்போன என்ன பண்ணாரா தேவையான வார்த்தைகளை பேச நோகடிச்சாரு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா எல்லாரும் உங்களை பாய்க்கிறாங்களா சொந்தக்காரங்களை பாய்க்கிறாங்களா கனவு திட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேச நோகடிக்கிறாங்களா உள்ள நொந்து 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 நூலாகி போய் வேதனை போட்டு அழுது கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களை உயர்த்துவா அல்லேலூயா யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்முடைய தேவன் சிங்காசனம் மாத்திர உயர்ந்தன மற்றெல்லாம் நீ பார்த்துக்கப்பா அங்கே வேதவன் சொல்லுது பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையில் போட்டு என்ன பண்ணாரா மெல்லிய வஸ்திரங்களை நம்மளுக்கு உடுத்தி செயின்லாம் போட்டு 43 வாசிங்க தன்னுடைய ரெண்டாம் ரத்தின் மேல் தெண்டெனட்டு பணிகள் என்ன அர்த்தங்க யாரா சொல்ல முடியுமா அதிகாரிக்கணா சாஸ்தங்கம் விழுந்து பணிஞ்சிங்கப்பா அப்படியா கத்தர் யோசிப்பே என்ன பண்ண வரான் தெண்டெனட்டு பணி சாஸ்தங்கம் விழுந்து பணிஞ்சிக்கோ அல்லேலூயா
கர்த்தருடைய பிள்ளையே அப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யார் அவங்களுக்கு எழுப்பினார்களோ, தேவையில் அவர்கள் வார்த்தைகளை பேசினார்களோ, நோகடித்தார்களோ, அவர்களே உங்களுக்கு வந்து மன்னிப்பை கேட்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. யார் உங்கள் குடும்பத்துக்கு வெள்ளி சனி மன்னார்களோ, யார் உங்களுக்கு தேவையில் வார்த்தைகள் பேசி நோகடித்தார்களோ, அவர்களே உங்கள் வீட்டு வாசல் வந்து என்ன மன்னிச்சுக்கமான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவங்களை தாழ்த்துவார். யாரும் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இயேசு முடியாத காரியம் ஒன்றுமில்லை. யோசேப்பை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசு முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமான பண்ணவரா ஆசிரியத்தை உயர்த்த போகிறார். இயேசு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே. நிச்சயமாகவே சாந்த குணமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள போறாங்க? யார் சாந்த குணமுள்ளவர்கள் சொல்லுங்க. வாயத்திருந்து நாங்க தான் நம்ம தானங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம சாந்த குணமெல்லாம் நிச்சயம் மாற்றுவார. மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். மாற்றுவார. மாற்ற மாட்டாரா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வாரட்சி செழிப்பாகட்டும், என் வாரட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. புதிய கிருபை கற்றுக் கொடுக்க போற. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், வேதத்தினால் வருகிற மன மகிழ்ச்சி. வேதத்தினால் வருகிற மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. 119 சங்கீதம் 92 வசனத்தை வாசிங்கள். 119 சங்கீதம் 92 வசனம். உம் வேதம் என் மன மகிழ்ச்சி இல்லாதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேதம் எப்படி சொல்லுங்க? மனோடு வாசிக்கிறேன். வாசித்து தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஹல்லேலூயா.
அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் ஒன்றாம் சங்கீதம் வாசிங்கள் இரண்டாவது வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டனா, நீர்க்காவலின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. காவல் தண்ணி போய்கிட்டே இருக்குதுங்க, எப்படி இருக்கு மரம் செழிப்பாக இருக்கும். அப்போ வேதத்தை வாசித்து தியானம் பண்ண உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், செழிக்குமா செழிக்காதா? அல்லேலூயா. அப்போ வேதத்தை வாசித்து தியானம் பண்ண உங்கள் வாழ்க்கையை செழிக்கும். நம்மளோட வயிறத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், துக்கம் உண்டாகாது, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, வேதத்தினால் வருகிற மகிழ்ச்சி ஆதியாகமத்தின் யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிங்கள், வாசிங்க சிஸ்டர். 1-3 ஆதியிலே என்ன இருந்துச்சுங்க, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு, எங்க இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்ததா, தேவனாய் இருந்தது. தேவன் என்ன பண்ணாரா, அவர் ஆதியில எப்படி இருந்தாரா, தேவனோடு இருந்தா. 14 வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அவருடைய மகிமை கண்டோ, ஏற்ற மகிமையாயிருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆச்சுங்களா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தான் நிறைந்தவராய். எங்க வாசமடுறாரா, இருத்தில வாசம் பண்ண. கிருபை என்னங்க, சத்தியம் என்னங்க, கிருபை என்று சொல்ல பழைய ஏற்பாடு, சத்தியம் என்றால் புதிய ஏற்பாடு. அவை ஒன்றையொன்று முத்தம் செய்ய சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒன்றை என்று முத்தம். ரெண்டுமே முக்கியமானது தான். ஒரு சில பழைய ஏற்பாடுலாம் முக்கியம் கிடையாது சொல்லுவாங்க, இல்லை எல்லாமே பழைய ஏற்பாட்டோட நிறைவு தான் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. அதில் கத்தோடைய ஒரு சிலர் குழப்புவாங்க, ரெண்டுமே நமக்கு தேவைதாங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே வேதம் சொல்கிறது, அந்த வசதி வாசிங்க சிஸ்டர். 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவருடைய மகிமையை. இப்போ மகிமை காண வேண்டும் சொன்னால் ரெண்டுமே தேவை, பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. அப்ப நமக்குள்ளே அந்த வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணா அவ்வே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு எல்லாம் என்ன பண்ணுமா, வாசித்து தியானம் பண்ண வேண்டும். 1 யோவான் 2:3-6 வாசிப்போம். 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை கை கொள்வனானால் அதனால் அறியோ, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் பொய்யனா இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லைங்க, சக்தியே இல்லை. இயேசு அறிந்தனு சொல்றான், கற்பனைகளை என்ன பண்ண மாட்டான், கை கொள்ள மாட்டான். அவங்களுக்கு என்ன இல்லை, சத்தியம் இல்லை, அவனுக்குள் சத்தியம் இல்லை. 5 சொல்லுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் தேவ அன்பு மெய்யாய் பூணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எதனால் அறிந்திருக்கிறோம், வசனத்தை கை கொள்ளுவிடத்தில் என்ன இருக்குது, தேவனுடைய அன்பு இருக்குது. அப்ப கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 6 வாசிக்கிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி வாழ்ந்தால், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது அவருக்குள் என்ன பண்றோம், நிறைத்திருக்கிறோம். திராட்சை செடி எதில் நினைச்சிரு, கொடியும் திராட்சை செடியும் ஒன்றா இருக்கணும், அப்புறம் நிலைத்திருக்க முடியும். ஏசு யாருங்க, திராட்சை. நம்ம யாரு,
அப்ப இணைந்து செயல்படும் பொழுது நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியார் இயேசுவும் நானும் எப்படி இருக்கணுமா? செடியை போல கொடியை போல இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது தான் கனிதருள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போஸ்தலர் 3:1 வாசிங்கள். ஜப வேலையாக 9 பேதரும் யோவானும் எங்க போனாங்களே? தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலய வாசலை கொண்டு போய் தூக்கி கொண்டு அலங்கார வாசல் ஒரு வாசல் இருந்துச்சு, அங்கே கொண்டு தான் வைப்பாங்க. ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அவர் எங்கே போய் எங்கே வைப்பாங்களா? அலங்கார வாசல் என்னப்பட்ட இடத்த கொண்டு போய் வைப்பார்கள். அங்கே 3 வாசிங்க சிஸ்டர். 3 பேதுருமை யோவானை கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்ப நோக்கி பார்த்தவுடன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நோக்கி பார்க்கிறாங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன் இடத்துல இல்லை, என்னிடத்தில் நடுகிறேன், நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலகையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. சப்பானியா கிடைக்கிறான், தாயின் வயிற்றில் பிறந்தும் சப்பானி தான், அலங்கார வாசல் என்னப்பட்ட இடத்த கொண்டு வைக்கிறாங்க. இப்பொழுது பேதரும் யார் போறதே கூட யோவானு போற பேதக்காங்க கத்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க. பிச்சு கேட்கிறான், அப்போ எங்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு என்ன தரேன், இயேசுவின் நாமம் இருக்குது. அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தை இருக்குது. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்க சொன்ன உடனே அவன் கால்களும் கரடுகளும் மெலன் கொண்டது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய முடியும். ஏற்கனவே சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், ஐநாவரம் நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பிரஜாதி மார்க்கத்தா சகோதரன் அந்த தாயார் சொன்னாங்க, என் பையன் நடக்க முடியலங்க, கொஞ்சம் இவங்களா படுத்து படிக்கா இருக்கார், நடக்கவே முடியாது. அப்போ முதல் நாளாக போய் ஜோம் பண்ணோம். அதன் பிறகு 3 கடந்தியாக போய் ஜோம் பண்ண உடனே அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறது, வில்லிசுனி வளமை அழிகிறது, வியாதி சொஸ்தமாக இருந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள் என்ன பண்றா வாசம் பண்றாரு. நாம என்ன பண்ண செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. செயல்படுத்த வேண்டும். அவங்க வேதம் சொல்லுது அவள் குதித்து எழுந்து நின்று நடந்த பின் நடந்து குதித்து தேவன் துதித்து கொண்டே தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அல்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி பார்த்தீங்களா? அவ வேத வசனத்தில் என்ன உண்டாகுதுங்க? மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அவனை உள்ள துள்ளி குதிச்சு ஓடுறான். எங்க அலங்கார வாசலே பிச்சைக்கான உட்கார்ந்து கொண்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது. அந்த வார்த்தை கிரி நடப்பிக்குது, வேத வசனம் கிரி நடப்பிக்குது. உடனே எழுந்து நடந்து என்ன பண்றான்? தேவாலயத்துக்கு துதித்து கொண்டே போறாங்க. இந்த வாழ்க்கை துதி இருக்குதா? பிரச்சனை வந்தவுடனே, போராட்டம் வந்தவுடனே, இயேசு வேண்டாம், எதுவும் வேண்டாம், சர்ச்சைக்கு போக மாட்டேன், கர்த்தருடைய ஆயுத ஜப கூட்டத்துக்கு போக மாட்டேன், வேண்டாம், அப்படியே துக்கத்திலே மூழ்கியிருப்பேன். எப்படி இருப்பேன்? துக்கத்தில் சாப்பிட்டியாம்மா? இல்லை. ஏன்? குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைங்க. இயேசுட போய் சொல்லு. அல்லேலூயா. அப்போ இயேசப்பாட்ட போய் நீ சொன்னீங்கன்னா உன் துக்கம் சந்தோஷமே மாறும். நீங்கள் மனசுகிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகுது அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். 5G ஸ்பீடாக போவாங்க. நீங்கள் ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லி பாருங்களேன் உங்கள் மேட்ரை. அடுத்த சைடு எங்கே போய் சுற்றி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நியூஸ் பாடிடும். பிபிசி நியூஸ் மாதிரி அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அதனால் தயவுசெய்து நான் சொல்லாது ஏசப்பாட்டை மட்டும் உங்கள் சொல்லுங்க. ஏசப்பா, நான் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, நீ தான் உதவிச்சுன்னு சொல்லி ஏசப்பாட்டை கேட்டு பாருங்க. ஏசு அற்புதமான வேலை. லூயா.
அப்ப வேத வசனத்தை என்ன பண்ணுங்க பிடித்து கொள்ங்க அதனால இந்த வசனம் இப்படி சொல்லுதப்பா என் வாழ்க்கை அற்புதம் நடத்துங்க சொல்லி நீங்க சொல்லுங்க உங்க துக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லிருக்கீங்கப்பா என் வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் இருக்கு சந்தோஷம் மாற முடியுமா சந்தோஷம் இல்லையே பிரச்சனைகள் பிரச்சனை வருது ஏன்பா ஏன்பான்னு கேள்வி கேட்கணும் அப்ப நம்ம உள்ளத்து ஆராய்ஞ்சு பார்க்க நம்மளோட வாழ்க்கை தப்பு இருக்குதா இதை குறைக்க நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துவார் அந்த உணர்த்தும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் ஹல்லேலூயா அங்கே வேத வசனம் சொல்ல அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் 4:4 என்ன சிஸ்டர் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை 5000 ஹல்லேலூயா அந்த காலத்தில் 5000 வசனத்தை கேட்ட சிலர் என்ன பண்ணாங்களா சொல்லுங்க சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர் சத்தமா வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறி 5000 இருந்துச்சு அவன் வசனத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன உண்டாது கேட்டீங்கன்னா விசுவாசம் உண்டாகுது விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்றால் என்ன ஆ விஸ் ஆ கரெக்டாக சொன்னாங்க சித்ரா சிஸ்டர் விசுவாசமானது நம்பப்படுது உறுதி ஏசுநாத சிலுவை அறிஞ்சு போய் பார்த்தீங்களா யார் பார்த்தது யாரும் பார்க்கல நம் வேத வசனம் சொல்லுது நம்ம நம்புகிறோம் அந்த நம்பது மாத்திரமல்ல அந்த ஏசுன்ற பேரை சொன்ன பிசா நடுங்க ஆரம்பிக்குது அதுதான் விசுவாசம் காண பார்க்கலங்க ஆனால் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு காப்பது அவருடைய தொகை இறக்குற 5000 பேர் என்ன பண்ணாங்களே அந்த வசனத்தை கேட்டவர்களில் 5000 பேர் விசுவாசித்தாங்க நம்ம விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கிறோமா ஆமேன் சொல்லிட்டுங்க ஆமேன் ஹல்லேலூயா அது மாத்திரம் அப்போஸ்தலர் 4:31 வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் சொன்னா அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே வேத வசனத்தை தைரியமாய் போதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கணும் சொல்லி கேட்கணும் அப்படிப்பட்ட வல்லமேலுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும் சப்பானிகள் உங்களுமே நடக்க வைக்கணும் ஆண்டவரே ஏன் மூலமா சப்ப நடக்கணும் ஆண்டவரே ஊழிக்கல் விசுவாசி நடக்க அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகுது சப்ப நடக்க போகிற கண் தெரிய போகுது இயேசுவி நாமத்தில் விசுவாசம் எனக்கு அன்பான கர்த்தரே பிள்ளைகளே அவ வேத வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பவர் இருக்கு சுவிட்ச் போட்டால் என்ன உண்டாதுங்க லைட் ஏறு சுவிட்ச் போட்டால் என்ன உண்டாது கிரைண்டரு ஓடுது சுத்துது அப்போ சுவிட்ச் போட்டால் தான் உண்டாது மிக்சி ஆடுது மிக்சி ஆடுது கிரைண்டரு ஓடுது அவர் பவர் கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அப்போது அந்த விளையாடப்பட்ட அந்த வேத வசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க அப்போஸ்தலர் 6:7 வாசிங்க அப்போஸ்தலர் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை மேலே மிகவும் பெருகிற்று வேத வசனம் விருத்தியடைய விருத்தடைய என்ன உண்டாச்சுங்க யார் பெருகினாங்க சீசர்கள் பெருக ஆரம்பித்தார்கள் ஹல்லேலூயா அப்போ வேத வசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் நான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா வேத வசனம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சீசருடைய தொகை பெருகிற்று அப்போ சிலர் 8:26 இருந்து வாசிங்க அப்போ சிலர் 8:26 மந்திரியும் பணிந்து கொள்ளும்படி ஊருக்கு திரும்பி போகும்போது உட்கார்ந்து
ஏசாயா தீர்க்கதரிசன அகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். ஓடி போய் சேர்ந்து கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ஒருவன் எனக்கு தெரிய கருத்து எனக்கு புரியாதுன்னு சொல்றான். வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அழைக்கப்படுவதற்கு போகப்பட்டார். மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறார்? அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன பண்ணா பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து என்ன பண்ணா பிரசங்கித்தான். அங்கு வேதம் சொல்லி விவாதமா அவர் வழிநடந்து போகையில் தண்ணீர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, ஏதோ தண்ணீர் இருக்குது, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடையல்ல என்றார். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. அந்த வேத வசனம் புரியவில்லை, அப்பொழுது இயேசு கிறிஸ்து பொறுத்து என்ன பண்ணனா பிரசங்கித்தான். பிரசங்கி பார்த்து நின்று விடவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 27 அந்தப்படி அவன் எழுந்து போனான். அங்கே அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியுமாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் எருசலேமுக்கு வந்தான். அல்லேலூயா. அப்போ வேத வசனங்களை சொல்லி என்ன பண்ணாங்களா ஞானஸ்தானம் சத்தியத்துக்குள்ளே நடத்தினார்கள். அப்ப வேத வசனம் ஞான ஸ்நானம், ஞானம் பெற்ற பிறகு ஸ்நானம். ஸ்நானம் என்ன அர்த்தங்க? மூழ்கு தான அர்த்தம். ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஸ்நானம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க, குளிச்சு வந்துட்டீங்களான்னு அர்த்தம். அப்போ ஞானம் பெற்ற பிறகு ஸ்நானம், மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். வேதத்துடைய கட்டில் அதான் போட்டிருக்குது. அல்லேலூயா. வேதத்து புறமாக நான் பேச விரும்பவில்லை. வேத வசனத்துக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. அப்போ ஞான ஸ்நானம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் என்ன பண்ணுமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானஸ்தானம் பெறணும். என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுறேன், கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளு சொல்லி சொல்லும் பொழுது, அது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும் கேட்டிங்கன்னா மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ வேத வசனத்தில் என்ன உண்டாக கேட்டிங்கன்னா மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், ஜபத்தினால் வருகிற ஒரு மன மகிழ்ச்சி. ஒன்னாளகத்தின் புஸ்தகம் 4:9 வசனத்தை வாசிப்போம். 1 4:9-10. யாபே தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபே சென்று பேரிட்டான். வாசிங்க சிஸ்டர், பேரிட்டான். யாபே இஸ்ரவேலின் தேவனுக்கு தேவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். திருப்பி 37 வாசிங்க, 37 வாசிங்க. சங்கீதம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்லாம் அருள் செஞ்சிட்டாரா இல்லையா? ஆமென். யாபே செஞ்ச ஆண்டு நமக்கு செய்ய மாட்டா செய்வாரா? அல்லேலூயா.
ஏதோ ஒரு சரியத்தில் அங்கவேடனாய் காணப்பட்ட யாபேஸ் சரியத்தில் ஒரு அங்கவேடனாய் காணப்பட்டபடினால் அங்கவேடனாய் காணப்பட்ட பெற்றெடுத்த தாய் புறக்கணி தள்ளினால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் கண்ணு தெரியலையோ, கை சோம்பி இருக்கு, நம்ம தெரியல. சரித்திரம் சொல்கிறது அவன் சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் அங்கவீனனாய் காணப்பட்டபடினால் அவன் பெற்றெடுத்த தாய் புறக்கணி தள்ளினால் வேண்டாம் போ. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் நோக்கி பார்க்கிறார், இவன் தாய் பெற்றெடுத்தாயின் தள்ளிட்டாங்களே, பெற்றெடுத்தாயின் அன்பா இருப்பாங்களே, ஒவ்வொரு நாளும் அன்பா இருப்பாங்களே, என் பெற்றெடுத்தாயின் தள்ளிட்டாங்களே தள்ளிட்டாங்களே சொல்லி வேதனையோடு அழுது கொண்டிருந்தார் யாருங்க? யாபேஸ். அப்பொழுது தான் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, அப்புறம் என்ன பண்ணாரா, என் எல்லை பெரிதாக்குங்க, அப்புறம் என்ன பண்ணாரா, முத கரனோடு இருக்கணுப்பா, தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துலன்னு சொல்லி அவள் வேண்டி கொண்டதை தேவன் அழினா. ஹல்லேலூயா. நிக்கு துக்கத்தோடு வந்திருக்கீங்களா, வேதனையோடு வந்திருக்கீங்களா, உன் பெற்றெடுத்த தாய் உன்னை புறக்கணி தர்றாங்களா, கவலைப்படாத, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவனை தாய் சேற்று போல் தேற்றுவன் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நிச்சயமாக இவர் தாயை போல் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல் இருப்பார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அழைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே, மார்போடு அழைப்பாரே, மன காவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாபேசோட ஜெபத்தை கேட்ட தேவன் உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க. ஹல்லேலூயா. இந்த ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்தினா வருகிற மன மகிழ்ச்சி இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் போயிடுங்க. ஆண்டவரே, வெற்றியோட தாயினே புறக்கணித்துட்டாங்கப்பா, ஏன்னா முடியலையாப்பா, நான் கருப்பாருன்னு சொல்லி தள்ளிட்டாங்களப்பா சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்களா? நீ கருப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதை எப்படி இருக்கிறீங்க? அழகாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்குற வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கருப்பாக இருக்கிற, உன் எவன் கட்டிப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை, நல்ல மாப்பிள்ளைக்கு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, இயேசு பார்க்குற விதி வித்தியாசம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேசருடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மன மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் போத்தும் வனவீசு ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரேன், நைத்தீரே சேற்றில் இருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜன்.
राजा येसु राजा सारुन रोजा येसु राजा सारुन रोजा ताये पोले एन्नै अवर सेतनित्तु कोंडारे कोंडारे तंदये पोले एन्नै अवर तोलिल तूक्कि सुमंदारे नोकी सुमंदारे अपावलो पिल्लयल्लो सेल्ले पिल्लयल्लो पिल्लयल्लो सेल्ले पिल्लयल्लो मगिचियोडु तुदिकिरेन मन मगिंदु तुदिकिरेन मन्नवने येसु राजा एंगल मनदिल पूत्तु मनम वीसु रोजा येसु राजा सारुन रोजा येसु राजा सारुन रोजा हालेलुया ताये पोल एन्ना एन्ना पण्णुवारा सेत अणैत्तु कोंडीरे तंदे पोल एन्ना पण्णुंग तोली तूक्कि सुमंदारे अप्पावल्लो अप्पावल्लो செல்ல பிள்ளை யாரு நீங்கள் நானும் தான் ஹalleluya இயேசுவாக செல்ல பிள்ளை யாருங்க நீங்கள் நானும் தான் ஹalleluya மற்றவங்கள புறக்கணி தள்ளலாம் தேவலா வார்த்தைகளை பேசலாம் நோகடிக்கலாம் நம் செல்ல பிள்ளை இயேசுவுக்கு ஹalleluya செல்ல பிள்ளை இயேசுவுக்கு அப்ப ஜெபத்ன வருகிற மனமகிழ்ச்சி இருக்கதே அது பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியா அப்ப யாபேசோட ஜெபத்தை கேட்ட தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் துக்கத்தோடு வந்திருக்கலாம் லயமுலம் பத்துக்காத கர்த்தருடைய பிள்ளையே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உன் துக்கத்தை சந்தோஷமா கர்த்தர் மாற்றக்கூடியவர் இயேசு உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமில்லை அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார் ஹalleluya ஐந்தாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு மகிழ்ச்சி சர்ச்சுகளை ஒழுங்கா போயிடணும் அப்படிதானேங்க ஆப்ஷன் போடக்கூடாது வாசிப்போம் 122 சங்கீதம் 1 வசனம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று என்று அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன் யார் சொன்னது பக்கத்து வீட்டுக்கா போய் வாங்க அக்கா நம்ம போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் நான் பீச்சுக்கு தான் போவேன்னு சொன்னா எப்படி ஆகும் அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தானா மன மகிழ்ச்சியா இருந்தேன் ஹalleluya அப்ப கர்த்தருடைய ஆலயத்து என்ன இருக்குது பாடல் இருக்குது ஆராதனை இருக்குது அங்க இருக்கிற சந்தோஷ மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக சபையிலே ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்குது ஹalleluya ஒருசர் கத்தோடைய ஆலயத்து போவோம்னு சொன்னபோது எப்படி துக்கமாக இருந்தது ஏங்க ஓரமாக பின்னாடி உட்காந்து ஃபோனை நோண்டுறது ஃபோனை என்ன அப்படியே அடிச்சுட்டே பார்த்துருப்பீங்களா சர்ச்சில் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்க ஃபோனில் அடிச்சுட்டே இருப்பாங்க சர்ச்சுக்கு நீ வராதுன்னு சொல்லிடணும் ஹல்லேலூயா சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்போ கத்தோடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்குது எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே வாசிப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 13-14 உனக்கு இஷ்டமானது செய்யாத உன் காலை விலக்கி சொந்த பேச்சை பேசாத அங்க போய் ஓய்வு நாளை ஓய்வு நாளை என்ன நாளுங்க கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாய் எண்ணுவாய் என்றால் அப்பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறுமுக்கு பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்க போறேன் ஹalleluya யாக்கோபுடைய சுதந்திரத்தை என்ன பண்ண போறேன் போஷிப்பேன் ஹalleluya அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ மகிழ்ச்சியாக என்னும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காத்திருக்கிறது ஹல்லேலூயா அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணுமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்கிறது வாசிப்போம் 1 சாமுவேல் புஸ்தகம் 9 அண்ணால் எழுந்திருந்தால்
கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அடியாளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தெல்லாம் ஊத்திட்டேன். எங்க ஊத்திட்டாங்க? எதுக்கு ஊத்துனாங்க? கர்த்தருடைய சந்நிதியில போய் குழந்தை இல்லைங்கல்ல, அதான முக்கியம். குழந்தை இல்லாதனால இவ்வளோ வேதனை, எவ்வளோ தேவையில்ல வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, நுகடிச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய ஆலயத்தை போய் மனம் கசந்து அழுகிறார்கள். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை என்ன பண்ணுறான், கேட்குறாரு. அவள் போஜனம் செய்தாள்னு சொல்லப்பட்டிருக்குது அங்கே 18 வாசன வாசிங்க சிஸ்டர். அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்கிடவது என்றால் அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன் துக்கமுகமா இருக்கவில்லை? கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டா. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, முட்டி மோதி ஜெபம் பண்ணுவாங்க. இவ்வளோ தேவை இருக்குதுப்பா, பிரச்சனைப்பா, போட்டமா சொல்லி நல்லா அழுது ஒப்பு கொடுத்து அழுது கண்ணீர்லாம் தரப்புள்ளா சிந்திருக்கும். வீட்டுக்கு வந்த பார்த்து அதே துக்கம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய சம்மந்தம் ஊற்றிட்ட பிறகு கர்த்தர் நிச்சயமாக தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. நான் கவலைப்பட மாட்டேன். அவருடைய நான் அவருடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. விசுவாசத்தோடு நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். மறுபடியும் துக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அவள் போஜனம் செய்தால் நல்லா சாப்பிட்டாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பெரிய லெவலில் கர்த்தர் கொண்டு வைத்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அநேக குடும்பத்துக்கு நம்ம அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றினார். அநேக ஆசீர்வாதமான கருவியை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசி அவன் குழந்தையை கர்த்தர் மாற்றுவான். 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், 20 வருஷம் குழந்தை இருக்கலாம். நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக என்ன பண்ணுவாராம், கர்த்தர் கொடுப்பார். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாலே கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை என்றான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹல்லேலூயா. ஒன்று கேட்டால் எத்தனை கொடுத்தாரு கர்த்தர்? எத்தனை குழந்தைங்க பார்த்தீங்களா? பெரிய கிரேட் இல்லை. ஒரு குழந்தையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தீர்க்க தரிசியாக கர்த்தர் மாற்றினார். இங்கே வேதம் சொல்கிறது, அன்னால கடாட்சித்தால் அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தினையும் பெற்றால். அப்போ எத்தனை? 6 பேர் அது இல்லையா? 6 பேர் கர்த்தரோடு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அது திருக்கு தரிசியாக கர்த்தர் நிச்சயம் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பெரிய மன மகிழ்ச்சி. உங்களுடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுங்கள், முழங்கால் படிட்டு உங்களுடைய துக்கம் வேதனைகளாக அனுப்பணுங்க. அழுது ஜோமனி ஒப்பு கொடுத்துங்க. நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு வலமில்ல தேவனார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிறவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. 37:4 சொல்கிற சங்கீதத்தில் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, உன் இருதயத்தில் வேண்டுதல்களை அருள் செய்வார். செய்துட்டாரா இல்லையா? ஆமென். இன்னைக்கு செஞ்சுட்டார். விசுவாசம் நாம் போகும்போது நிச்சயமாகவே ஜபத்தை கேட்டு விட்டு. ஹல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? சாந்த குணத்தை வருகிற மன மகிழ்ச்சி. மூன்றாவது என்ன பார்த்தோம்? வேத வசனம் வருகிறேன்
அடுத்தது ஜெபத்தும் வருகிற மன மகிழ்ச்சி. அடுத்தது காலை ஆழத்து வருகிற ஐந்து காரியங்களில் நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உலகப்புற மன மகிழ்ச்சி இல்லைங்க, உலகப்புற மகிழ்ச்சி இல்லைங்க, கர்த்தர் கொடுக்குற மன மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிடுது. உன் ஜீவிதத்தில் வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த பிரச்சனையோடு வந்து எனக்கு தெரியாது, ஏசபாக்கு தெரியும். உன் கடன் பிரச்சனை ஏசபாக்கு தெரியும். உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதெல்லாம் ஏசபாக்கு தெரியும். இயேசு நோக்கி பார்ப்போமா, கண்களை மூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இயேசு நோக்கி பார்க்க போகிறோம். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்க போகிறோம். அந்த கத்தாதி கத்தனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறப்ப ஐந்து கத்தா காரியங்களை பார்த்தாண்டவரே. ஏசப்பா, நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறப்பா ஐந்து காரியங்களுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். சோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. ஹல்லேலூயா. சோத்திரங்கத்தாவே. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுவிட்டார். கர்த்தர் விண்ணப்பத்தை அங்கீகரித்து விட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. மூ சோத்திரங்க தாவே. ஒவ்வொரு ஜெபத்தினை கேட்டதுக்காக சோத்திரம். அற்புதம் செய்த கிருபைக்காக சோத்திரங்க தாவே. நீங்க பொறுப்படுவீராக. ஹல்லேலூயா. மூ சோத்திரங்க தாவே. அப்பா அமுக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். மூ துதிக்கிறோம், சோத்திரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பான். கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பான், இன்றே நீ காண்பான். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.